கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே, வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன். சில பழைய எனக்கு அறிந்த அநேகரை பார்ப்பதிலே சந்தோஷம். நம்முடைய பாலண்ணா, ராபி, ஸ்டீபன், சாம் எல்லாம் அடிக்கடி பார்த்து வருகிறேன். இன்னும் ஏபிள் அண்ணனை அநேக நாளுக்கு முன்பாக இதில் பார்ப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். இன்னும் அநேகரை எனக்கு அவ்வளவாக தெரியாது, சிலரை தெரியும். இப்படியாக உங்களுடைய மத்தியிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க எனக்கும் கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு செய்திக்காக உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த COVID-19 என்கிற ஒரு பிரச்சனையை நாம் அனுபவித்து வருகிறோம். இது ஒரு எல்லாருக்கும் ஒரு மோசமான ஹெல்த்திலே ஒரு மோசமான சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதனால நாம் எல்லாரும் கேள்விகளோடு ஒரு கடினமான சூழ்நிலையிலே அநேக கேள்விகளோடு கூட நாம் போய்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேதம் நமக்கு நல்ல பதிலை, போராட்டமான சூழ்நிலையிலே, கடினமான சூழ்நிலையிலே, உபத்திரவமான சூழ்நிலையிலே, எல்லா சூழ்நிலையிலும், வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்கள் நேரத்திலும் வேதத்திலே நமக்கு தேவன் அநேக ஆறுதலான சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ இந்த காரியத்தை நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இப்படி அநேகர் இந்த COVID-19 மூலம் கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 8.5 கோடி பேர் தங்களுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இப்படி அநேக வருடங்களாக அநேக காரியங்கள், சுனாமி என்ற ஒரு பெரிய கடலிலே கொந்தளிப்பு வந்து அநேகர் மரித்து போனது உங்களுக்கு தெரியும். இன்னும் தீவிரவாதத்தின் மூலம் அநேகர் மரித்து போனதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சுனாமிக்கு பிறகு எங்கள் சபையில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. மக்கள் பயந்து நடுங்கி அதுக்கு பிறகு அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்தார்கள். இன்னும் பூமி எதிர்ச்சி மூலம் அநேகர் மரித்து போனது நமக்கு தெரியும். அமெரிக்காவில் இரட்டை அந்த கோபுரத்தை அட்டாக் பண்ணி அநேகர் மரித்தது நமக்கு தெரியும். இன்னும் யுத்தத்தினாலே நிறைய பேர் மரித்து போயிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த COVID-19 என்ற இந்த பேண்டமிக் மூலம் பயங்கரமான ஒரு பயத்தையும் ஒரு குழப்பத்தையும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பி கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவு வந்தது மாதிரி இன்னும் தெரியவில்லை. பயங்கரமாக பரவிக்கொண்டிருக்கிறது. 800,000 அதிகமான பேர் மரித்திருக்கிறார்கள். மரணம் மாத்திரமல்ல, பொருளாதார சிக்கல்கள் பயங்கரமாக வந்து கொண்டிருக்கிறது. அநேகர் 98% பேர் பிழைத்தாலும் 2% ஆட்கள் மரித்து கொண்டிருப்பது மிகவும் பயங்கர பயத்தையும் நடுக்கத்தையும் திகிலையும் மக்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கை தங்களுடைய கையை விட்டு போய்கொண்டிருக்கிறதாக மக்கள் உணர்ந்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நமக்கு ஆறுதலான வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மத்தையிலே நாம் பார்ப்போமானால் நாம் எடுக்க வேண்டாம். மத்தையிலே நாம் பார்க்கும்போது நாளைய தினத்திற்கு அவங்களுக்கு இருதயம் கவலைப்படாதிருப்பதாக, நாளைய தினத்திற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுகிறதுனாலே நான் ஒரு முளத்தையும் கூட்டம் குறைக்க முடியாது. நாளைய தினத்திற்காக அதன் பாடுகள் நமக்கு போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கவலைப்படாமல் இருக்க காரணம் நம்முடைய பரலோக பிதா நமக்கு இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், நாம் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல. ஸோ இந்த உலகத்திலே நமக்கு நிறைய பாடுகள் உண்டு. சரீரத்திலே, வேலையிலே பணப்பிரச்சனை, திருமணத்திலே அநேக பிரச்சனை, பிள்ளைகள் மூலம் பிரச்சனை, கடினமான ஜனங்கள், வேலை செய்கிற இடத்திலே இப்படி அநேக பிரச்சனைகள் நமக்கு வரும். உலகம் நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் அல்ல. உலகம் நமக்கு ஒரு கடினமாக இடமாக இருக்கிறது. ஏசாயா இடங்கள், ஏசாயா 8 அதிகாரம் இருபத்தி 2 வசனம். ஏசாயா
எட்டாம் அதிகாரம் 22 வசனம் நான் படிக்கிறேன். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள், ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரம் இருக்கும், இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே கல்லுண்டு அலைவார்கள். பூமியை நோக்கி பார்ப்பார்கள், இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்தால் கல்லுண்டு அலைந்து போவார்கள், இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். பிரியமானவர்களே, பூமி நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் என்று சொல்ல முடியாது. இக்கட்டும் அந்தகாரமும் கடினமான ஒரு உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. இன்னும் சாலமோன் அந்த ஞானி சொல்வதை நாம் பார்க்கலாம். பிரசங்கி 2 அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 2 22 23 வாசிக்கிறேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் அனுபவித்து, சாலமோன் ஞானி அனுபவித்து சொல்லுகிற ஒரு காரியம், அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் எல்லாம் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனது கிளைப்பாறுதல் இல்லை, வாழ்க்கை என்பது இதுவும் மாயையே என்று சொல்லுகிறார். இன்னும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, யோவான் 16 அதிகாரத்திலே நமக்கு தெரிந்த வசனம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சோ இந்த உலகமானது உத்தரவு நிறைந்த கடினமான ஒரு உலகம். அது மாத்திரமல்ல, இந்த பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, இந்த உபத்திரவம் எல்லாம் இந்த உபத்திரத்தின் மத்தியிலே கர்த்தர் அதோடு கூட இருக்கிறார். இந்த உபத்திரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்பது மாத்திரமல்ல, இந்த உபத்திரத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, இந்த உபத்திரத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 14 அதிகாரம் எடுங்கள். ஏசாயா 14 அதிகாரம், ஏசாயா 14 அதிகாரம் 24 வசனத்தை நான் படிக்கிறேன். நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். இன்னும் ஏசாயா 46 அதிகாரம், ஏசாயா 46 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 46 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். அந்தரங்கத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வமாதல் முதற்கொண்டும் அறிவித்திருக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிறுத்தும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்திலிருந்து வரவழைக்கிறவாயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டமணினேன், அதை செய்து முடிப்பேன். அதை நான் சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன், அதை திட்டமணினேன், அதை செய்து முடிப்பேன். பிரியமானவர்களே, இன்னும் இப்பொழுதுள்ள சிச்சுவேஷனுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு வசனம் ஆமோஸ் எழுதின புஸ்தகத்தை எடுங்கள். ஆமோஸ் மிகவும் சின்ன ஒரு புஸ்தகம்தான், ஆனால் மிகவும் நிறைய சத்தியங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆமோஸ் 3 அதிகாரம், ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதிகாரம் 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் 3 அதிகாரம் 6 வசனம், ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? சோ பிரியமானவர்களே,
இங்கு நாம் பார்க்கிறோம் சில சில காரியங்கள், தப்பான காரியங்கள் உலகத்திலே நடக்கும்போது ஜனங்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இதெல்லாம் தேவனுடைய செயல் அல்ல என்று சொல்வார்கள். அது சரியான அணுகுமுறை அல்ல. கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? இன்னும் அதே மூன்றாம் வசனம், ஆமோஸ் 3:7 வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஒரு தீங்கை செய்ய முன்பாக தேவன் ஜனங்களை தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலம் வைத்து எச்சரிப்பார். நாம் அதை திரும்ப திரும்ப பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். தேவன் ஒரு தீங்கை ஜனங்களுடைய பாவத்திற்காக, தேவன் அவர்களை தண்டிப்பதற்கு முன்பாக தேவன் தனது தீர்க்கதரிசிகளை அனுப்பி, அதான் இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். பழைய பாட்டு காலத்திலே நாம் திரும்ப திரும்ப பார்க்கலாம், தேவன் ஜனங்களை தீர்க்கதரிசி மூலம் எச்சரித்து மனம் திரும்பவில்லை என்றால் தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பார். சோ, தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பிலிருந்து ஒளிந்து கொள்ளுவதில்லை. தேவன் நீதியான பரிசுத்தமான தேவன், பாவத்தையும் அக்கிரமத்தையும் தேவன் கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார். சில அப்படி நியாயம் தீர்க்க சில தீமையான காரியங்கள் நடக்கும்போது அதுக்கு முழு பொறுப்பும் தேவன்தான் எடுத்து கொள்வார். தீமைகள் நடக்கும்போது தேவனை பாதுகாக்க சில ஜனங்கள் தேவன் இதெல்லாம் செய்ய மாட்டார் என்று சொல்லுவது அது தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய நீதியையும் குறைத்து சொல்லுவதாக அமையும். சோ, தேவன் அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் பாவத்திற்கான நியாய தீர்ப்பை எதிர்பார்க்கிறார். சோ, ஏன் தேவன் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுமதிக்கிறார் என்று நாம் கேள்வி கேட்க கூடாது. மாறாக, ஏன் தேவன் அடிக்கடி இப்படிப்பட்ட கஷ்டங்களை பாவத்திற்காக கொடுக்கவில்லை என்று நாம் கேட்கலாமே ஒழிய மற்றபடி தேவனோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் முறையிடக்கூடாது. புலம்பல் எடுங்க, புலம்பல் 3:3. புலம்பல் 3:3. இது இந்த சிச்சுவேஷனுக்கு நமக்கு மிகவும் பொருத்தமான ஒரு இது. புலம்பல் 3:37 வசனம், ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? பாருங்கள், ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? 38 வசனம், உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ? 39 வசனம், உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுகிறது என்ன? பாருங்கள், இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுகிறது என்ன? சுப்பிரியமானவர்களே, ஒரு புஸ்தகத்தை நான் படித்தேன், நீங்களும் படித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். ஏன் நல்லவர்களுக்கு கிட்ட காரியம் நடக்கிறது இல்லையா? கிட்ட காரியம் ஏன் நல்லவர்களுக்கு நடக்கிறதுங்கிற ஒரு புஸ்தகம் நீங்களும் வைத்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அந்த புஸ்தகத்தில் கீழே படிக்க 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 நமக்கு கீழே போட்டிருக்க அந்த எழுத்தாளர் நன்றாக போட்டிருக்கிறார், ஏன் கெட்டவர்களுக்கு நல்லது, நல்லவர்களுக்கு கெட்டது நடக்கிறது என்பதற்கு அவர் பதில் சொல்வது, நல்லவன் ஒருவனும் இல்லை. உலகத்திலே நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். நல்லவர்கள் ஒருவனும் இல்லை, ஒருவனாகலும் இல்லை, நீதிமான் ஒருவன் இல்லை. அதனாலதான் இந்த உலகத்திலே கெட்டது நடக்கிறது. ஆனால் நாம் ஆமோசிலே நாம் படித்தோம் இல்லையா, தேவன் அப்படி ஒரு நியாய தீர்ப்பை அவர் கொண்டு வருவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் எச்சரிப்பார். தேவன் திரும்ப திரும்ப, அதை நாம் நோவாவின் காலத்திலே நமக்கு தெரியும் இல்லையா, தேவன் எச்சரித்தார். இன்னும் யோனா டைம் மூலம் கூட தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு முன்பாக எச்சரித்தானால், இப்பொழுது தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரும் முன்பாக தேவன் இப்பொழுது தீர்க்கதரிசிகள் உண்மையான தீர்க்கதரிசிகள் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட பிறகு அதோடு தீர்க்க தரிசனம் முடிந்தது. பழைய ஏற்பாட்டில் உள்ளது போல உண்மையான தீர்க்கதரிசிகள், போலி தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள்.
அதெல்லாம் நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் உண்மையான தீர்க்கதரிசிகள் அல்ல. இப்போது கூட இந்த இந்த வருடம் நன்றா சிறப்பாக இருக்கும், கோல்டன் இயர் என்றெல்லாம் சொல்லி சில தீர்க்கதரிசி சொன்னார்கள். அதெல்லாம் போலி தீர்க்கதரிசிகள். இப்பொழுது நமக்கு தீர்க்கதரிசிகள் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் செய்கிற எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு இப்பொழுது நமக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை. ஸோ நாம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல தேவன் இப்பொழுது மறைந்திருக்கிறார், சில காரியங்களை தேவன் மறைக்கிறார் என்று கூட நமக்கு சொல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் ஒரு வசனம் வரும், தேவன் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறீர், தேவராய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிற இப்பொழுது இந்த காலத்திலே தேவன் நம்மை இப்பொழுது பரலோகத்திலிருந்து இந்த COVID-19 வந்தது, ஏன் வந்தது, எதற்கு வந்தது, காரணம் எல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவது இல்லை. பழையாட்டிலும் நமக்கு ஒரு ஒரு நபரை நான் சுட்டிக்காட்டி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். யோபுவை குறித்து உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு நபர். யோபு 1:1 அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமாகிய யோபுவை போல. பாருங்க, நம்மை குறித்தும் இப்படி சொல்லப்பட்டால் எப்படி நலமா இருக்கும் இல்லையா? யோபுவின் காலம் என்பது ஆதியாகமம் எழுதப்பட்ட காலத்திலே யோபு வாழ்ந்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். அவனை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய யோபுவை போல ஒரு மனிதன் உண்டோ என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும்போது, யோபுவின் காலத்திலேயே அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ரட்சிப்பும் பரிசுத்தமும் ஆப்ரேட் பண்ணி நடந்து கொண்டிருந்தது என்பதை, புதிய ஏற்பாட்டு காலத்திலே மாத்திரமல்ல நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாகிறோம் என்பது, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக ஆனார்கள் என்பதை நாம் அறியலாம். ஸோ இந்த யோபுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் நம் எல்லாருக்கும் தெரியும். யோபு மிகவும் பெரிய சொத்துள்ளவனாக இருந்தான், பெரிய ஒரு குடும்பம், 10 அவனுக்கு இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில நிறைய ஆடு மாடுகள், இன்னும் ஒட்டகங்கள், இப்படி அநேக சொத்துக்கு அதிபதியாக இருந்தான், 10 இருந்தது. திடீரென்று அவனுடைய எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அவனுடைய வாழ்க்கையிலே வர தூங்கினது. ஆனால் அவனுக்கு ஏனென்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் நமக்கு அவனுக்கு அவனுக்கு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் யோபு 1:2 சாத்தான் தேவனிடத்திலே போய், யோபு சும்மாவா நீதிமானாக இருக்கிறான், யோபு சும்மாவாக உண்மை ஆராதிக்கிறான், யோபு ஏன் உமக்கு பயப்படுகிறான் தெரியுமா, அவன் சும்மா எல்லாம் உண்மை உமக்கு பயப்படுவதில்லை, நீர் அவனை அதிகமாக ஆசீர்வதித்தீர், அவனை ஆசீர்வதித்தனாலே அவன் உமக்கு பயப்படுகிறான், அவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் உண்மை ஆராதிக்கிறான், நீர் உம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு பாரும், அவனுக்குள்ளான எல்லாவற்றையும் எடும், அப்பொழுது அவன் உம்மை சபிப்பானோ இல்லையோ என்று பாரும் என்று அங்கே சாத்தான் தேவனிடத்திலே போய் பேசுகிறான். ஸோ இது ஒரு டெஸ்ட். ஒரு நீதிமான் தனக்கு உண்டானது எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவன் தன்னுடைய உத்தமத்திலே நிலைநிற்க முடியுமா இல்லையா என்பதற்கு ஒரு டெஸ்ட். இங்கே தேவன் சாத்தானை பார்த்து சொல்றாரு, ஓகே நீ தேவன் சொன்னார், நான் ரட்சிப்பின் உண்மையாக ஒரு ரட்சிக்கப்பட்ட குணத்தை நான் நிரூபிக்க போகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையின் வல்லமையை நான் நிரூபிக்க போகிறேன், பரிசுத்தமாகுதலின் வல்லமையை நான் நிரூபிக்க
போகிறேன் என்று சொல்லி சாத்தானை பார்த்து எல்லா விதமான கஷ்டங்களையும் கட்டவிழ்த்து விட தேவன் சாத்தானை பார்த்து அவனை கட்டவிழ்த்து விட அவனுக்கு அனுமதிக்கிறார். ஸோ எப்படி வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் தெரியல, எல்லா பயங்கரமான இழப்புகள் வந்தது. நண்பர்கள் வருகிறார்கள், நண்பர்கள் வந்து கூட அவர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கவில்லை, கெட்ட மோசமான ஆலோசனையை அவர்கள் கொடுத்தார்கள். நீ ஏதோ குற்றவாளி, நீ பாவம் செய்திருப்பாய், அதனாலே தான் உனக்கு இப்படியெல்லாம் வந்தது என்று அவர்கள் நல்ல கெட்ட ஆலோசனை கொடுத்தார்கள். ஆனால் குட் தியாலஜி, நல்ல தெய்வீகமான காரியங்கள், நிறைய நல்ல காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அப்ளை பண்ணுவதற்கான நல்ல ஆலோசனைகளை அவர்கள் கொடுக்கவில்லை. இப்படியெல்லாம் அந்த மனைவி வந்து அவளை அவனை தேவனை தூஷித்து ஜீவனை விட சொல்லுகிறார். அதுக்கு பிறகு 38 அதிகாரத்துக்கு பிறகு தேவன் யோபோடு கூட பேசுவதை நாம் பார்த்து இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். யோபுடத்துல வந்து ஆண்டவர் சில கேள்விகளை கேட்கிறார். யோபுவே, நீ என்னிடத்தில் கேள்வி கேட்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ யார்? என்னை பற்றி கேள்வி கேட்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? 38 அதிகாரம் 42 அதிகாரம் வரை சில வசனங்களை இங்கும் அங்கமாக படித்து நாம் இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். பாருங்கள், அப்பொழுது 38 யோபு 38:1-2. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? என்கிட்ட கேள்வி கேட்க நீ யார்? இப்பொழுதும் புருஷனை போல இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. தேவன் அவன்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறார். நீ யாரப்பா? உனக்கு என்ன தெரியும்? என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய அறிவு, என்னுடைய திட்டங்கள், என்னுடைய செயல்கள் எல்லாம் உன்னுடைய சிந்தனைக்கும் உன்னுடைய எல்லைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நீ என்ன கேள்வி கேட்க யார்? நான் பூமியை கேட்கிறார் பாருங்க, 4 நான் பூமியை அஸ்திரிபாடுபட்டு போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவானேயானால் அதை அறிவி. அதுக்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? நீ அதை அறிந்தாயானால் சொல்லு. 7 அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. தேவன் படை பூமியை சிருஷ்டித்த போது தேவதூதர்கள் பாடியிருக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு வசனம்தான் இந்த வசனம். நீ அப்பொழுது எங்கே இருந்தாய்? சமுத்திரத்தை, 8 சமுத்திரத்தை உண்டாக்கின போது நீ எங்கே இருந்தாய்? 9 மேகத்தை உண்டாக்கின போது நீ எங்கே இருந்தாய்? 12 துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடுபடும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவகாலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்து கட்டளை கொடுத்து அர்ணோயத்தை அதன் இடத்தை கண்டுபிடித்தது உண்டோ? இன்னும் 16 நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ? 17 மரண வாசல்கள் உனக்கு திறந்தது உண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்தது உண்டோ? இன்னும் 19 வெளிச்சம் வாசமாய் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? வெளிச்சத்தை பற்றி உனக்கு தெரியுமா? இருள் எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? ஆண்டவர் அவன்கிட்ட கேள்வி கேட்கிறார் இல்லையா? நீ யாரப்பா? என்கிட்ட கேள்வி கேட்க நீ யார் இல்லையா? நீ எனக்கு பதில் சொல்லு. உனக்கு இதெல்லாம் தெரியுமா? என்னுடைய செயல், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய செயல் எல்லாம் உன்னுடைய சிந்தனைக்கு எல்லாம் மிகவும் அப்பாற்பட்டது. இன்னும் 3 மிருகங்களை பற்றி பேசுகிறார் பாருங்கள். 3 முழுவதுமாக வரையாடுகள் ஈனுங்காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுவதை கவனித்தாயோ? இப்படி அநேக நிறைய மிருகங்களை குறித்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். இன்னும் 40:1-2 வாசிக்கிறேன். 40:1-2 பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தியை படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். வருங்கள், திரும்பமாக ஆண்டவர் அவன்கிட்ட கேள்வி கேட்கிறார் இல்லையா? நீ என்னிடத்துல கேள்வி கேட்க நீ யார் இல்லையா? சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தியை படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு
சொல்ல கடவன். அப்பொழுது யோபுக்கு இப்போதான் ஆண்டவர் இவ்வளவு கேள்வி கேட்ட பிறகுதான் யோபுக்கு புரியுது. பாருங்கள், 4 40:4, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் காயினால் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 பேசினேன், இனி நான் பிரயோஜனம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அறிந்தார். பாருங்கள், அவன் சொல், ஆண்டவரே நான் நீசன், நான் என் வாயை என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். எனக்கு இப்பொழுது புரிகிறது. திரும்ப ஆண்டவர் பாருங்க, 42:1, லிவியாதானை தூண்டினால் பிடிக்க கூடுமோ? அது நாக்கு நீ விடுகிற கயிற்றினால் பிடிக்க கூடுமோ? திரும்பவும் ஆண்டவர் நிறைய கேள்வியை கேட்கிறார். கடைசியாக யோபுக்கு ஒரு சத்தியம் புரிந்தது. 42:2, யோபு சொல்றது பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்கள், கடைசியாக அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. தேவனே, யூ ஆர் சாவரின், தேவனே நீர் சர்வ உள்ளவள்ள தேவன், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது எங்கு எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பதை நீர் நினைத்தீரோ அதன்படி செய்கிறீர். நான் அறிவில்லாமல் ஆலோசனையை 3 அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறேன். ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். ஆண்டவரே எனக்கு தெரியாது. ஆண்டவரே இதுவரை உம்முடைய அந்த சர்வ உள்ளமல்ல அந்த ஞானம், உம்முடைய அப்பாற்பட்ட அந்த அறிவு, உம்முடைய செயல் எனக்கு தெரியாது. ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன். ஆகையால் பாருங்கள், 5:42, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என் அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். பாருங்கள், அவனுக்கு இப்போதான் புரியுது, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கிறேன், எனக்கு இதுவரை எனக்கு தெரியவில்லை, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே எனக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தபோது நான் கேள்வி கேட்டேன், என்னை மன்னியும், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஸோ இங்கே நான் இப்போது கடைசியாக நாமும் இப்பொழுது சொல்லி முடிக்கிறேன். நாம் இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, யோபுவை போன்ற ஒரு சூழ்நிலையிலே வந்து கொண்டிருக்கிறோம். கடினமான ஒரு சூழ்நிலை, உலகமெங்கும் இந்தியாவிலே மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. சவுதியில் கொஞ்சம் பரவாயில்ல என்று கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, காட் இஸ் சாவரின், காட் இஸ் இன் கண்ட்ரோல், ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். தேவன் வந்து எல்லாவற்றையும் ஆண்டு ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை ஒன்றாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இவைகள் எல்லாம் நீங்கள் அவருடையவர்களா இருப்பீர்களானால், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால், அவைகள் எல்லாவற்றையும் நன்மையா, இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக மாற்றுகிற தேவன், ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் அவர் குட், நம்முடைய நன்மைக்காக மாற்றுவார் என்பதை நாம் மறக்கக்கூடாது, தைரியமாக இருக்க. 3, எவ்ரிதிங் ஃபார் ஹிஸ் க்ளோரி, எல்லாவற்றின் மூலமும் தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். இந்த 3 காரியத்தையும் மறக்க வேண்டாம். காட் இஸ் இன் கண்ட்ரோல், ஹீ இஸ் இன் கண்ட்ரோல், தேவன் தான் எல்லாவற்றையும் ஆண்டு கட்டுப்படுத்துகிறவர். 2, அவற்றை நமக்கு நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். காரணம், நம்மை அவர் அன்பு கூறுகிறார், நாம் அவருடைய பிள்ளைகள். தேவன் எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பதில்லை, பிரியமானவர்களே, ஆனால் ஒன்றை நமக்கு அறிவிக்கிறார். நாம் என்ன தெரிந்திருக்க வேண்டுமோ அதை நமக்கு அறிவிக்கிறார். அது நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று, தேவன் அன்புள்ளவர், தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் கிருபையுள்ளவர், தேவன் பராமரிக்கிறவர், தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கற்றுத்தருவதில்லை, ஆனால் உன்னை நமக்கு தேவன் இப்போது கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். என்னை நம்பு, என்னை நம்பு என்று தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம், நாம் இந்த கடினமான சூழ்நிலையிலே தேவனை மாத்திரம் நம்பி வாழ தேவன்
உதவி செய்வாராக. கர்த்தர்தாமே நம்மை ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.